அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னம் கேது சாரம் வாங்கினால் இப்படித்தான் பலன் இருக்கும் பொதுவாக நம்ம ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லும்போது லக்னம் வாங்கின சாரம் என்ன லக்னாதிபதி வாங்கின சாரம் என்ன லக்னம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து லக்னாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார் இதெல்லாம் பொதுவாக கவனிப்போம் ஏன் அப்படி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா லக்னம் வாங்கின சாரத்தை பொறுத்து தான் ஒரு ஜாதகருடைய சிந்தனைகள் செயல் ஓட்டங்கள் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் மெயினாக லக்னம் வாங்கின சாரம்தான் லக்னம் சாரம் வாங்கினதை பொறுத்து அந்த சாரம் நாதன் எந்தெந்த பாவங்களுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரோ அதோடைய தன்மையும் நடக்கும் ஆதிபத்தியம் வாங்கினாலும் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ அதோடைய தன்மையும் நடக்கும் எந்த கிரகம் அந்த சாரநாதனை பார்க்கின்றாரோ அதோடைய தன்மையும் நடக்கும் எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அதோடைய தன்மை நடக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே மல்டிப்புளாக இருந்தால் தான் அந்த ஜாதகருடைய ரியாக்ஷன் செயல்பாடுகள் என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் இது ஊராக இருக்கும் அப்போது ஒரு ஜாதகத்தில் மெதுவாக மெதுவாக பொதுவாக நம்ம கவனிக்க வேண்டியது லக்னம் வாங்கிய சாரம் என்ன அந்த சாரநாதன் எங்கே இருக்கார் அதை பிடிக்கணும் அதிலிருந்து தான் ஜாதகருடைய பலன் என்னன்னு ஆரம்பிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு லக்னம் வந்து கேது சாரம் வாங்கினா நம்ம என்ன எப்படி பலன் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ மேசத்தில் ஒரு கிரகம் இருக்குது சார் மேசத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க மேசத்தில் சூரியன் இருக்குது அப்போ அதுதான் லக்னம் மேச லக்னம் மேசத்தில் சூரியன் இருக்குது இப்போது பலன் சொல்கிறப்ப எப்படி சொல்லுவாங்க பொதுவாக மேசத்துக்கு அடுத்த வீடு ரிசபம் ரெண்டாம் வீடு மிதுனம் மூணாம் வீடுன்னு பா பலன் பார்ப்பாங்க இப்போது அந்த மேச பிறந்தவருக்கு ஒரு பஞ்சமி தீதியில் பிறந்திருக்கார் அப்போ பஞ்சமி தேதியில் பிறந்தால் மிதுனம் கன்னி திருசூன்யமாகும் இப்போ நார்மலாக பார்த்தா மூணாம் பாவமும் ஆறாம் பாவமும் திருசூன்யமாக வரும் இல்லைங்களா சரி இப்போது நீங்கள் இதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லுவீங்க ஐயா உங்களுக்கு மூணாம் பாவம் ஆறாம் பாவம் திருசூன்யமாகிடுச்சு அப்போது உங்களுடைய முயற்சிகள் யாரும் பலிக்காது செயல்கள் தடைப்படும் சிந்தனை ஓட்டம் மட்டுப்படும் எதுலேயுமே ஒரு முயற்சி பண்ணால் அது சரியாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணாது இளைய சகோதரத்தில் உங்களுக்கு பாதிப்பு உண்டு ஆறாம் இடம் பாதிக்கப்பட்டனா நீங்கள் வேலைக்கு போனால் அந்த வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது வேலைக்கு போகிற இடமும் ஏண்டா போனோம் தான் இருக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்பு படுவீங்க கடன் இருக்கும் எதிரிகள் இருப்பாங்க இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போவோம் சரி இப்படியே சொன்னீங்கன்னா ஆனால் அவருக்கு வந்து அந்த பலன் வந்து இல்லை சார் அப்பெல்லாம் இல்லை சார் அப்படிம்பார் அது பிடிங்க மேச லக்னத்துக்கு மூன்றாம் படம் ஆறாம் படம் சூன்யமாக இருக்குது அப்போ எந்த பாவம் சூன்யமாக இருக்கோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட காரத்து உங்களுக்கு கிடைப்பதில் ஜாதகம் இருக்க தடை இருக்கும் இல்லையா நல்லது தவிர கெட்டால் தானே அதிகமாக நடக்கும் இதான கான்செப்ட்டு இப்படி தானே பலன் சொல்லணும் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க எப்படின்னா ஒரு லக்னம் வாங்கிய சாரத்தை பேஸ் பண்ணி பலன் சொல்லும் பொழுது லக்னம் வாங்கிய சாரம் ராகு அல்லது கேது சாரம் வாங்கினால் பலனை நம்ம ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கணும் இப்போ மேச லக்னத்துக்கு சூரியன் அஸ்வினிலேருந்து இருக்காருனா நீங்கள் வழக்கம் போல் ரிசவர் ரெண்டாம் இடம் மிதுனம் மூணாம் இடம் எடுக்கக்கூடாது மேசம் ஒன்றாம் இடம் மீனம் ரெண்டாம் இடம் கணக்கு எடுக்கணும் ஏன்னா ரிவர்ஸில் தான் பார்க்கணும் அப்போ தான் அந்த பாவ ஆதிபத்தியம் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா என்னாகும் மேசம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னியும் மூணும் ஆறாகவும் வரும் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் ஒன்று மீனம் ரெண்டு கும்பம் மூணு மகரம் நாலு தனுசு அஞ்சு விருச்சிகம் ஆறு துலாம் ஏழு மீனம் கன்னி வந்து உங்களுக்கு எட்டாக வரும் கன்னி எட்டு சிம்மம் ஒம்பது சிம்மம் ஒன்பது கடகம் பத்து கடகம் பத்து மிதுனம் பதினொன்று ஆக நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பதினொன்றாக வரும் அப்போ நீங்கள் மொதல் என்ன சொன்னீங்க மூணு பதினொன்றுனு வச்சு பலன் சொன்னீங்க மூணு ஆறுன்னு வச்சு பலன் சொன்னீங்க அந்த பலன் மாறிடுச்சு ஆனால் ரிவர்ஸில் பார்த்தா எப்படி வருது எட்டு பதினொன்றுன்னு வருது பலன்கள் தப்பிப்பது இப்படி தான் அப்போது நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது மூணு ஆறுக்குள்ளான பலன் சொன்னீங்கன்னா அவருக்கு நடக்கடையினார் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்னவாக வருகிறது எட்டு பதினொன்று வருது எட்டு பதினொன்று அப்போ அந்த ஜாதருக்கு என்ன பண்ணும் எட்டாம் இடம்ங்கிறது உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் வம்பு வழக்கு அசிங்கமான கோர்ட்டு கேஸ் போக வேண்டிய சூழல் ஏற்படும் பதினொன்றாம் இடங்கிறதுனால மூத்த சகோதரர்கள் எந்த நன்மையும் இருக்காது எதுலேயுமே திருப்தி இருக்காது நண்பர்கள் உதவ மாட்டாங்க லாபங்கள் கிடைக்காது ஸோ எட்டு பதினொன்று ஒரு ஜாதகம் ஜாதகருக்கு நடந்திருந்தால் எட்டாம் பாவம் இருக்கனால மனவழி வேதனை விரக்தி துன்பம் துக்கம் இதெல்லாம் நடக்கும் இளைய சகோதரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்காது ஒரு எதிர்ப்பு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏனோ தானுன்னு தான் வாழ்வீங்க இப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு மூணு ஆறு பாதிக்கப்பட்டுக்கு வேலை செய்கிற பிரச்சனைக்காங்க வேலையாக நல்லா தான் செய்கிறேன் நல்லா தான் சூப்பராக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அசிங்க அவமானம் ஏற்படுது கோர்ட்டு கேஸ் ஏற்போக வேண்டியது இருக்குது வம்பு வழக்கு வருது இது இது மாதிரி எட்டு பதினொன்றுக்கு அப்படி பலன் சொன்னால் தான் அவங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ அப்போது நீங்கள் பலன் சொல்கிறப்ப மெயினாக கவனிக்க வேண்டியது லக்னம் வாங்கிய சாரத்தை கவனிக்க வேண்டும் லக்னம் வாங்கிய சாரம் ராகு கேதுக்கூடிய சாரம் வாங்கியிருந்தால் நீங்கள் பலன் சொல்கிறது ரிவர்ஸில் தான் சொல்லணும் பாவங்கள் கணக்கெடுக்கிறது ரிவர்ஸில் கிளாக் வயசில் தான் கணக்கிடணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பலன் சொல்வதில் எந்த அளவும் துள்ளியும் பிசகாது கரெக்டாக பலன் வரும் இப்போ இந்த ஜாதகருக்கு அப்படி தான் இருக்கும் ஆயில பற்றி ஒரு எப்பயுமே ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர் பணம் கிடைக்காது பெருசா பெருசாக மாட்டியிருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பார் அந்த பணம் கைக்கு வரது இழுபரியாக இருக்கும் இப்போ வேலை எழுதி கொடுத்துனா எழுதி கொடுத்துருப்பார் அதில் பிஎஃப் பணம் வரதுல பிரச்சனையாக இருக்கும் இன்சூரன்ஸ் போடுறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ எல்லாமே இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் வெடியை கொடுக்க அவுட் அப்படியே நிற்கும் வருமா வராதாங்கிற மாதிரி சிந்தனை ஓட்டம் இவருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுக்கு பலன் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானமாக முதல்ல உறுதி பண்ணிக்கோங்க ஆக இனிமேல் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது லக்னம் வாங்கிய சாரம் ராகு கேதுக்களின் சாரமாக இருந்தால் கிளாக் வயசில் பலன் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு பலன் தவறாமல் வரும் நீங்கள் ரிவர்ஸில் சொல்லி பாருங்கள் டைரெக்டாக சொல்லி பாருங்கள் அவர் எதா ஓகேன்னு சொல்கிறான்னு பாருங்கள் ராகு கேதுக்களின் சாரம் எப்பயுமே பாவங்களை பின்னோக்கி தள்ளும் இப்படி இருந்தால் பார்க்கணும் இப்படி சொன்னால் தான் பலன்கள் துல்லியமாக வரும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் ஆக பலன் சொல்வதில் இத்தனை விஷயங்களையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டி இருக்கிறது ஆக இந்த பதிவை முழுக்க கவனம் பார்த்து இதே மாதிரி லக்னசாரம் பார்த்து லக்ன வங்கிய சாரம் ராகு கேதுகளாக இருந்தால் ரிவர்ஸில் படம் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பதில் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வெளிவரும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்